வெல்கம் டு எம்கே வித் ஃபார்ம்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பேர்டுக்கு டிவார்மிங் பேர்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸ், அது ஒரு 12 ப்ராசஸ். அது அதை பண்ணோன்னா நம்ம பேர்டு வந்து, அந்த அடல்ட் பேர்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த சிக்கை சரியாக காப்பாற்றாமல் இருக்கிறது, அந்த சிக்கு எக் வச்சு பெருகாமல் இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இதாகும். அண்ட் உங்கள் பேர்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஃபுட்டு கன்சியூம் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணணும் உங்கள் பேர்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டிவார்மிங் வந்து எந்த சீசனில் பண்ணலாம் அப்படின்னா, சம்மர் இல்லைனா வின்டர். இந்த மிட்டில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதாவது சம்மர் முடிகிற ஸ்டேஜ், அந்த லாஸ்ட் ஒரு 10 days அந்த டைமில் பண்ணால் உங்களுக்கு வின்டரில் நீங்கள் கொஞ்சம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் ப்ரீடிங். ஸோ அது அந்த 12 days வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு அந்த நீங்கள் ப்ரீடிங் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 20 days முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆன்டிபயோட்டிக், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டேப்லெட், இந்த டெட்ராசைக்ளின், ஸோ அந்த மாதிரி டேப்லெட் ஒன்று போட்டுட்டு 20 days முன்னாடி போட்டுருங்க. பேர்டுக்கு நீங்கள் நார்மலாக ஃபுட் வச்சுருங்க. மெயினான விஷயம் என்னென்னா, அந்த நீங்கள் 20 அந்த மெயினான இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேர்டு வந்து ப்ரீடிங்கில் இருக்கவே கூடாது. அந்த ஃப்ளெஷ் எடுத்துகிட்டோ, இல்லை சிக்கிலையோ, இல்லை எக்கு வைக்கிற மாதிரியோ, இல்லை மேட்டான பேர்டோ, அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது பேர்டு. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபார்மில் வந்து பண்ணுறீங்கன்னா, அட் அ டைமில் எல்லா பேர்டுக்கும் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட் விட்டோ, இல்லை பாக்ஸ் டைட்டோ, அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து பண்ணிக்கணும். நார்மலாக நீங்கள் பஜ்ஜிஸ்லேருந்து சிம்சஸோ எல்லாமே பண்ணோம், 1 year நீங்கள் பண்ணாவே போதும் இந்த டிவார்மிங்கிற ப்ராசஸ் வந்து. அது பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சீக்கு, ரெண்டு சீக்கு தரது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் டிவார்மிங் பண்ண பின்னாடி உங்களுக்கு 4 சீக்கு, பேரண்ட் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த 12 day ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 days வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹிமாலயா லீவ் 52, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லிவருக்கு உண்டான இது வந்து இது பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறோம், ஹிமாலயா லீவ் 52. ஸோ இந்த ஹிமாலயா லீவ் 52 வந்து பார்த்திங்கன்னா, 1 liter தண்ணிக்கு 1 ml. நான் வந்து பார்த்திங்கன்னா 7 liter வாட்டர் யூஸ் பண்ணுறேன், எல்லா பேர்ட்ஸுக்கும் சேர்த்து 7 liter யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த 7 liter வந்து பார்த்திங்கன்னா நான் 7 ml யூஸ் பண்ணுறேன் அப்படிங்களா. இது வைக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்ப்ராட்ஸோ, இந்த 12 days ஸ்ப்ராட்ஸு, ஃப்ரூட்ஸு, இல்லை வெஜிடபிள்ஸோ, அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காதீங்க பேர்டுக்கு. அது கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிவார்மிங் பண்ணுறது வந்து அது கொஞ்சம் இது பண்ணும். இது எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் பேர்டுக்கு வந்து அந்த ட்ரை சீட்ஸே கொடுத்துருந்தீங்கன்னா, அதுக்கு உண்டான அந்த பூச்சி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் இதாகும். இல்லைனா அந்த கொய்யாப்பழம், இந்த ஃப்ரூட்ஸோ, இல்லை இதோ சாப்பிட்டுனா அப்படியே தான் இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு 2 days வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாலே சுற்றிடு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, 3rd day வந்து பார்த்திங்கன்னா அல்பமர், 3rd and 4th day வந்து பார்த்திங்கன்னா அல்பமர். ஓகேங்களா, அல்பமரும் அதே மாதிரி தான், 1 liter தண்ணிக்கு 1 ml. ஓகேங்களா, நீங்கள் எதில் வேணால் சிரஞ்சியில் அளந்துக்கோங்க, இல்லை கப் இந்த மாதிரி கேப்பில் கூட அளந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து அதை பற்றியெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அல்பமர் கொடுக்குறப்போ மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, கப்பில் வந்து நைட்லேயே வாட்டர் எடுத்துருங்க, அந்த 2nd day நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் எடுத்துருங்க, ஃபுல்லாக எடுத்துட்டு ஃபுல்லாக கப்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சுருங்க. காலைல ஒரு 7:30 ஒரு 8:00, 7:30 ஒரு 8:00 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த அல்பமர் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பேர்டு வைங்க. அந்த அல்பமர் வைக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் மிக்ஸு அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அது கேட்டில் வந்து ஃபுட் ஐட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது, அது எடுத்துகிட்டு நீங்கள் இந்த அல்பமருக்கு அந்த தண்ணியை வச்ச பின்னாடி நீங்கள் ஃபுட்டு வைங்க. ஃபுட்டுனால் அந்த ட்ரை ஃபீட்ஸ் மட்டும் சொல்கிறேன், இது தொடர்ந்து 2 நாள், 3rd and 4th day. ஓகேங்களா, இது வச்சிங்களா, வச்சுட்ட பின்னாடி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5th-6th day வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் லீவ் 52 கொடுங்க. 5th and 6th day வந்து பார்த்திங்கன்னா லீவ் 52 கொடுங்க. இது வந்து அதே தான், 1 liter தண்ணிக்கு 1 ml ஊற்றி லீவ் 52 கொடுக்க போகிறீங்க. ஸோ அது நீங்கள் கொடுத்துட்டு, அது வந்து நார்மலாக அந்த இது கொடுத்துட்டு பின்னாடி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ வந்து பேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீசெட், எப்படி சொல்கிறது, நல்லா அந்த வயிற்றில் இருக்கிற இதெல்லாம் டேப் ஆமோ, அந்த வாம்ஸ்லாம் வெளியே வந்த பின்னாடி பேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரீசெட்டில் இருக்கும்.
ஃபுட்டு வந்து அதிகமாக கன்சியூம் பண்ண இது பண்ணோம். அந்த பேர்டு வந்து ஒரு சில பேர்டு வந்து டல்லாகிடும். நீங்கள் இந்த மெடிசன் நீங்கள் அல்பம் ஒரு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பேர்டு வந்து கேஜில் கீழே ஓரமாக உட்காந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளிமெண்ட் ப்ராப்ளம், கால்சியம் ப்ராப்ளம் இல்லை விட்டமின்ஸு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி பேர்டு ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா அந்த சப்ளிமெண்ட் அதாவது அந்த டிவார்மிங் ப்ராசஸ்ஸை அந்த பேர்டு மட்டும் பர்டிகுலராக நிறுத்திடுங்க. டோட்டலாக அந்த டிவார்மிங் ப்ராசஸ் நிற்கிது. நீங்கள் சப்ளிமெண்ட் எக்ஸ்ட்ராவோ ஏதாச்சும் கொடுத்து பேர்டை சேர்த்துட்டு அந்த அதுக்கப்புறம் நீங்கள் டிவார்மிங் அதுக்கு மட்டும் தனியாக ஒரு கேஜில் போட்டு பண்ணுங்கள். அந்த அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து பத்து, ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த நாலு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் விம்ராலே கொடுங்க. வாட்டர் லக்கலேருந்து வெறும் விம்ரால். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் கலந்து கொடுங்க. ஏழு எட்டு ஒம்பது பத்து ஓகேங்களா. இந்த நாலு நாளைக்கு வந்து இந்த ப்ராசஸ்ஸு. அண்ட் ஆஸ்ட்ரோ பெட்டு நான் யூஸ் பண்ணுறது ஆஸ்ட்ரோ பெட். இதில் ஆஸ்ட்ரோ வெட்டும் இருக்குது. ஸோ அதுவும் நல்லாயிருக்குன்றாங்க. பட் ஆனால் நான் ஆஸ்ட்ரோ பெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டு நாளும் வந்து பார்த்திங்கன்னா விம்மரால் ப்ளஸ் ஆஸ்ட்ரோ பெட் இது ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வாட்டரில் வைங்க. இது ரெண்டுமே கம்பல்சரி நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பதினொன்று பன்னெண்டு இந்த ரெண்டு நாள் மட்டும் மிக்ஸிங் பண்ணி வாட்டரில் வச்சுருங்க. இதுதான் இந்த 12 days ப்ராசஸ். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது லிஸ்ட் இது ஒன்று ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள். செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டே வந்து பார்த்திங்கன்னா அல்போமரு. மறுபடியும் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் டே பார்த்திங்கன்னா லீவ் 52. அதுக்கடுத்தது செவன்த்து டு டென்த்து வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விம்ராலு. பதினொன்று பன்னெண்டு வந்து பார்த்திங்கன்னா விம்ராலும் ஆஸ்ட்ரோபிட்டும். ஸோ இந்த ப்ராசஸ் தான். இந்த டிவார்மிங் பண்ணக்குள்ளே பேர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். எந்த பேர்டு டல்லாக இருக்குது, இல்லை எந்த பேர்டு வந்து சிக் ஆகுது, எந்த பேர்டு வந்து ரொம்ப சோம்பேறி ஆகுது. மெயினாக இந்த நீங்கள் டிவார்மிங் 12 நாள் முடித்த பின்னாடி உங்களோட ஃபுட்டு ஐட்டம் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக கொடுங்க. பேர்டுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக அவங்க ஃபுட்டு அதிகமாக கன்சியூம் பண்ணும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 days வந்து ப்ரீடிங் போடாதீங்க டிவார்மிங் பண்ண பின்னாடி. நான் சொல்கிற டைமிங் வந்து அந்த சம்மர் முடிஞ்சு வின்டர் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் நீங்கள் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் 20 days கழித்து ப்ரீடிங் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த இதுக்கு தான் நான் இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டைமில் ஃபுட்டு அதிகமாக கொடுங்க. கொஞ்சம் நல்லா கன்சியூம் பண்ணுற ஃபுட்டாக கொடுங்க. பேர்டு கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியாகும் ஓகேங்களா. நீங்கள் அதுக்கு முன்னாடியே ப்ரீடிங் போட்டிங்கன்னா பேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகிடும், சிக் ஆகிடும் சீக்கிரம். அந்த ராத தான் சொல்கிறேன், ஃபுட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் எல்லா பேர்டுமே கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்போ வந்து நான் பஜ்ஜீஸ் வந்து ஸ்மால் சைஸு சின்சஸ் சின்னது, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டோசேஜ் அதிகமாகாதா அப்படின்னு அதெல்லாம் ஒன்று. ஏன்னா நம்ம நார்மலாக கலந்து தான் வைக்கிறோம். ஸோ அதுக்குண்டான அந்த மெடிசனை வந்து அதுவே இன்டேக் பண்ணிக்கும். ஸோ அதனால் ஒரு பிரச்சனை வராது. மெயினான ஒரு விஷயம் என்னென்னா சிக்குகோ இல்லை செமிகோ இப்படி டிவார்மிங் பண்ணக்கூடாது. ஒன்லி ஃபார் அடல்ட்டு தான், அடல்ட்டு இருக்கிற பீஸ் தான் ஓகேங்களா. இது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவா சிக்கு இறக்குது, இந்த காக்கட்டையெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த சிக்ஸ் வந்து ஹேட்ச் ஆகுது, அடிப்பட மாட்டேங்குது, ஃபுட் ஆனால் இருக்குது ஆனால் சிக்ஸ் இறந்துடுது அப்படின் தான் சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா டிவார்மிங் தான். ஸோ பேர்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், அதில் கெட்ட பாக்டீரியாவும் இருக்கும். ஸோ அந்த பேட் பாக்டீரியா இது பண்ணுற வேலை தான் இது. ஸோ சிக்ஸுக்கு போய் இது பண்ணி இன்ஃபெக்ட் பண்ணி இது ஆகிடும். நீங்கள் அதே மாதிரி பேரண்ட்டே விட்டிங்கன்னா நீங்கள் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிக்கு இது பண்ணல, நீங்கள் வந்து ரெஸ்ட் விட்டு போட்டு அண்ட் நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெத் ஆகிடும் கம்பல்சரி. அந்த பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இறந்துடும். இதனால தான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்டே சேவ் பண்ணுறாங்க இப்போது. ஸோ இந்த சேவ் பண்ணுறது விட்டு நீங்கள் டிவார்மிங் ப்ராசஸ் பண்ணி திருப்பி அதையே நீங்கள் ப்ரீத் பண்ணலாம். ஸோ இதுதான். தேங்க்யூ.